வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாத்துலேயுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிளைமேட் மாறி இருக்கிறதால இந்த சளி இரும்பலுக்குமே ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ இந்த சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகோட காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை. அது கூடவே நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம், 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருந்த அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கனுக்கான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம இதை எண்ணெய் சேர்க்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சி போக விட்டுறாதீங்க. கலர் மாதிரி லேசாக வரும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த சோம்பு சீரகம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும். அந்த நேரம் வரைக்கும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும்தான் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பை கூட சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். நான் வறுத்து அரைச்சிருக்கிறதால சேர்க்கலை. உங்களுக்கு அந்த வாசனை ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெப்பர் சிக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ விலை அதிகமாக இருக்கிறதால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரியே இருந்ததுன்னா 150 கிராம் அளவுக்கு பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாதிரி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லாவே போய் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா மேஷாகி வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே கலர் மாறிட்டு வதங்கி வந்துடுச்சு. இதில் 3/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டு வதக்கி விடுங்க. நம்ம சிக்கன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலர் மாதிரி மாறி வரும். 1-5 நிமிஷத்தில் நமக்கு கொஞ்சம் கலர் மாறி வதங்கி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனா சிக்கன் கொஞ்சம் வெள்ளையாக கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம இதை ஒரு மூடு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் 1-5 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். ஆனாலும் பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்குதுன்னு. இப்போ இந்த மாதிரி சிக்கன் தண்ணி விட்டு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலாவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருந்த மசாலா சரியான அளவில் இருக்கும். அது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை எல்லாம் இந்த சிக்கனோட ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கனோட அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இதையே நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டாக பண்ண மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணுறதுனால 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரையாக பண்ண போகிறீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டு ட்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நான் கிரேவி மாதிரி பண்ணால் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டாலும் அப்படியே விட்டுடாதீங்க. சிக்கன் வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். 2-3 டைம் இடையில் எடுத்து கலந்து விடுங்க. இப்போ நான் 2-3 டைம் இடையில் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். அந்த தண்ணி எல்லாமே நல்லா வச்சுட்டு சிக்கன் எல்லாம் கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு பாருங்க. நம்ம ஊற்றிருந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாதத்து மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே சரியாக இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள்
எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக அதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா சுவையான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய போர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.